ஹாய், நம்ம ரீசெண்டாக தஞ்சாவூர் வந்திருந்தோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த விலாகே இப்போ தாங்க அப்லோட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நமக்கு ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் லோவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் விழுந்துருச்சுங்க நமக்கு. அதனால கொஞ்சம் நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால யூடியூப்பில் வந்து நம்ம ஒழுங்காக வீடியோ டைமுக்கு அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஓகே, நாங்கள் தஞ்சாவூர் வந்ததுலேருந்து வீட்டுக்கு வந்த வரைக்கும் விலாக் இருக்குது. அடுத்தடுத்து விலாக் நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருந்தோம், அப்புறம் பறவைகள் சரணாலயம் போயிருந்தோம், நிறையா போயிருந்தோம். அந்த விலாக்லாம் இப்போ அடுத்தடுத்து வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் தஞ்சாவூர் வந்ததுக்கு நிறைய பேர் தஞ்சாவூரில் எங்கே வந்திருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் தஞ்சாவூரில் எங்கெங்கே வந்திருந்தோம் அப்படின்னு இந்த விலாக் அடுத்தடுத்த விலாக் வரும். மாமாவோட வீட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அதை அட்டன் பண்ணுறக்காக வருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த விலாகே வருது. ஸோ நல்லா ஃபன்னாக இருக்கும், பாருங்கள், ஜாலியாக இருக்கும். தஞ்சாவூருக்காரவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு போகிறோம். சரி, அதனால மாமா வந்து இன்னைக்கு மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். தஞ்சாவூர்லேயே இது பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அந்த மார்க்கெட் நான் வந்து போயிருக்கேன், ஏற்கனவே ஒரு டைம் கூட்டிகிட்டு போயிருக்காரு, ஆனால் மறந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மார்க்கெட் போகிறோம். அந்த மார்க்கெட் பிளாக் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. மார்க்கெட் பிளாக்னு இல்லை, இங்கேருந்து நம்ம கிளம்புறது போகிறது அதுதான் அந்த பிளாக். ஸோ நம்ம மாமா கூட மார்க்கெட் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு கவர் பண்ணிட்டு வருவோம். சரி மாதிரி நான் போயிட்டு வரேன், இங்கே நானும் மாமா சூயா மூணு பேர் தான் போக போகிறோம். சரி நம்ம இங்கேருந்து போவோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். நம்ம சூர்யாவுக்கு தான் வண்டி ஓட்டுறா அப்படின்னு. சரி ஓகே, விடுங்க போயிட்டு ஓட்டிருக்கியா? இங்கே வரைக்கும் அவன் ஓட்டுற பறக்கூட்டுறியா? மாமாலாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட ஸ்கூட்டியை கொடுத்து விட்டாரு. சரி நீங்கள் பின்னாடி வாங்க, நாங்கள் முன்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லி. இதுதான் பார்த்தீங்கன்னா மாமா இருக்கிற தெரு. விலாரா? இங்கேலாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இங்கே இருக்கும்போது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஏற்றிட்டு போவாங்க. இப்போவும் அது இருக்கா இல்லை ஆட்டோ தானா அப்படின்னு தெரியல. இவருங்கண்ணா ஏரியாவில் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல, கசகசன்னா இல்லாமல். எங்கூர் தெரியுமில, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மரம், ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு மாங்காய் மரம் இருக்குங்க. இங்கே எல்லாம் இந்த வீட்டில் பாருங்களேன், இங்கே மாங்காய் மரம், இந்த வீட்டில் பலாப்பழம், இந்த இங்கேயும் மாங்காய் மரம். நம்ம தஞ்சாவூர் மெயின்லேயே இருக்கும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டோம். இந்த வெயிலில் எல்லாரும் இறங்கடா இறங்கடா. அசாம் ஆப்பிள் வாலி டீ, இது என்னன்னு தெரியலையே. டீத்தூளா? டீத்தூளா? இந்த மாமாவை காண விட்டுட்டு போயிட்டாரு, அங்க போயிட்டாரு. நல்ல பெரிய மார்க்கெட்டாக தான் இருக்குது. அதெல்லாம் உள்ளே ஃபுல்லாக மீன் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் நொங்கு வர்றா, இல்லை சும்மாவே கிடைக்கும். எங்கே போனார் மாமா? அங்கே இருக்கார். இந்த வெயிலில் உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு நல்ல பெரிய மார்க்கெட்டாக தான் இருக்கு. இது ஃபுல்லாக மீன் சிக்கனு இது மாதிரி தான் இருக்கு. வாங்க ரவுண்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை உள்ள வாங்காலும் இந்த பதினோரு வாசம் உயிரோடு இருக்குண்ணா மீன். உயிரோடு இருக்கா? இந்த லைனே ஃபுல்லா மீன் கடலாம். மீனை புடிச்சு பார்க்கணும், எடுத்து பார்க்கலாமா? எடுத்து பார்க்கலாமா? பாரு
அவரு கேளு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய எல்லா விதமான கறியுமே வச்சிருக்காங்க இங்க ஃபுல்லா எல்லா கறியுமே இருக்கு. நாய காமிச்சிட்டு இருக்க நாய் கறியில இல்லடா வாத்து நிறைய இருக்கு. சரி வாங்க அடுத்து நம்ம இதுக்குள்ள போவோம். தண்ணி விட்டுட்டே இருக்காங்க நீங்க உயிரோட இருக்கு தெரியல நன்றி மாதிரி அது ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் பர்மா காலனியில் இதுதான் பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம மார்க்கெட் அப்படியே சும்மா பிளாக் எடுத்துடலாம் அப்படின்றக்காதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டு இனிமேல் நம்ம ஊருக்கு கிளம்புறது தான் வேறு இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குது உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. மைக் போட்டுமே இப்போ ரொம்ப கொஞ்சம் சவுண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அது வரைக்கும் ஃபுல்லாக பிளாக் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும். 20 minutes later தஞ்சாவூர்ல வந்து பர்மா நான் ரொட்டி நம்ம ஊரில் பெரிய பெரிய கடையில் தான் இந்த நான் இதெல்லாம் கிடைக்கும். தட்டி தட்டி அங்கே உள்ள அந்த இதில் வச்சாங்க செவுத்துல நல்லா இருக்கும் போல ஒரு நான் 10 ரூபாயானா நல்லா சூடா கேக்க கேக்க சூடாவே போட்டு தரேன். இந்த கடை எப்பயில இருந்து வச்சிருக்கீங்க? பரம்பரையா வச்சிருக்கீங்களா? சரி சரி சரி. 4 hours later. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கிளம்பிட்டோம். அதுக்காக எங்க மாமாவே எங்களுக்காக சமைச்சு பண்ணியிருக்காரு. நாளைக்குலாம் இல்ல இப்ப கிளம்பிடுவோம். சூப்பர். சரி ஓகேங்க இதுக்கப்புறம் நம்ம கிளம்புறது தான். கிளம்பிட்டு கண்டிப்பாக ஓகேங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தஞ்சாவூர் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ திருப்பூர் போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்புனதே பார்த்தீங்கன்னா 3 மணி இருக்கும். மாமா விடவே மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கும் சங்கட்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது நம்ம போகணும் இல்லை அங்கே போயிட்டு நிறைய வேலை இருக்குது நமக்கு. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆச்சு. எங்களுக்கு போகிறக்கு மனசு இல்லை. எங்கள் மாமா விடவே இல்லை. எங்களுக்காகவே இன்றைக்கி கடையை மெடிக்கல்லாம் சாத்திட்டு வந்துட்டு எங்களுக்காகவே இருந்தார். எங்களுக்கு இருக்கணும் போல தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்து ஊருக்கு போகணும் இல்லை. அங்கே அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மது கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். நாங்கள் இங்கே வந்ததில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம் ஒன்று நடந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி கார் எடுக்கவே முடியல. கார் எடுத்தோம். எடுத்து ரிவேஸ்லேயே வந்துட்டு இருக்கும்போது காரில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ராச் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. மது வேறு அந்த கோத்தில் மதுவை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டேன். இவ்வளோ நேரம் உட்காந்து அழுந்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ பெருசாக அது இருக்கும். கோடு விழுந்துருச்சு. அப்படியே அந்த பிளாக் இது தெரிகிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப சங்கடமாக போச்சுங்க. கிட்டத்தட்ட நான் தஞ்சாவூர் எங்கள் மாமா வீட்டிலருந்து கிளம்பி இங்கே திருச்சி 60 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். அது வரைக்குமே இன்ன வரைக்குமே புலம்பிகிட்டே தான் வந்தேன். ஐயோ கார் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பைக் எடுத்ததுக்கே சின்ன ஒரு ஸ்க்ராச் ஆனால் அவ்வளோ சங்கடப்படுவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின காரு இத்தனைக்கும் ஃபுல் டியூ நாங்கள் கட்டலை. மதுவோட செயின் வச்சு வாங்கின காரு நிறைய பேருக்கு தெரியும். அப்படி நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களோட நாங்கள் பார்க்குற ஒர்க்குக்கு நாங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் பஸ்லலாம் போயிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எங்களால் வர முடியாது. லக்கேஜே பெரிய லக்கேஜாக தான் எடுத்துருக்கோம். காஸ்ட்யூம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். நிறைய எடுத்துகிட்டு போகணும். ஆனால் மதுக்கு ஆசைப்பட்டு நான் இன்ன வாங்கி கொடுக்கல. 1 வருஷம் ஆச்சு அந்த செயின் வச்சு. 1 வருஷம் ஆக போகுது. இன்ன வரைக்குமே அவளுக்கு இந்த செயினை திருப்பி கொடுக்கல. மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ராச் ஆயிடுச்சு.
என்ன பண்ண, ஒரே சங்கடமாவே இருந்தது. அதுவும் இல்லாம நாங்க அந்த பிரஷர்ல சாப்பிட்டதோட விலாக முடிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க மாமாவும் கொஞ்சம் கோம் ஆயிட்டாரு, என்னடா இருங்க இருங்கன்னு சொல்லி நீங்க இருக்காம போயிட்டீங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு அந்த சங்கடமாவே இருந்துச்சு. அதுவும் இல்லாம வண்டி எடுத்து கீழே கொஞ்சம் ஏதோ தடங்கள் மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரவும் விலாக எடுக்கவே தோணல. நாங்க ஏதாவது விலாக எடுக்கும்போது இந்த மாதிரி தாங்க, நாங்க ஏதாவது ஒரு ரெண்டு விலாக் மூணு விலாக் தொடர்ந்து நாங்க போட்டோம்னா எங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி சிக்கல் வந்துருது. அதுக்காகவே தான் நாங்கள் பிளாக் அப்லோட் பண்ணாமல் பசாமல் சேனலே விட்டுடலாமா, இன்ஸ்டாகிராமில் மட்டும் இருந்துக்கலாமா அப்படின்லாம் ரெண்டு பேர் நிறைய டைம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி சேனல் சேனலில் வீடியோ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணோம்னா இந்த மாதிரி எங்களுக்கு தடங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி ரிவரா, காவேரி ரிவர் ஒட்டி போய்கிட்டு இருக்கோம். ஏதோ பெட்டவாயின் ஏதோ போட்டிருக்கு. ஓகேங்க, அந்த இடத்துல சம்திங் எங்கேயோ அங்கே தான் இருக்கும். இன்னும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் இருக்குது. இருந்தாலுமே நாங்கள் சரி அதை ரெடி பண்ணிக்கலாம், எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணி தான் ஆகணும். ஆனால் இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப், ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு கீழே போடுறேன், எப்படி இருக்கு எப்படி ஆயிருக்கு நீங்களே பாருங்க. 4 hours later. ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலி தஞ்சாவூர்லேருந்து திருப்பூர் வந்துட்டோம். நம்ம காரை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, கார் ரொம்ப அடியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது.